தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் ஸ்டேட் பேங்க் காலனி சக்தி விநாயகர்புரம் கந்தசாமிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி வீடு வீடாக சென்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக துணை செயலாளர் கனிமொழி எம்பி இரண்டாவது முறையாக போட்டியிடுகின்றார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுமார் மூன்று லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் கனிமொழி வெற்றி பெற்றார் இந்த நிலையில் தற்பொழுது திமுக அரசு மூன்று ஆண்டு காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றியுள்ளதாலும் மகளிருக்காக உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கல்லூரி மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதால் இந்த தேர்தலில் சுமார் ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழி எம்பியை வெற்றி பெற வைக்க திமுக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் இன்று காலை தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஸ்டேட் பேங்க் காலனி செல்வ விநாயகபுரம் கந்தசாமிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக பொதுக்குழு உறுப்பினரும் மாநகராட்சி மேயருமான ஜெகன் பெரியசாமி திமுக நிர்வாகிகளுடன் நடந்து சென்று வீடு வீடாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளை பெண்களிடம் திமுக அரசின் சாதனை மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த பகுதிகளுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள சாலை வசதி மற்றும் தினசரி குடிநீர் திட்டம் ஆகியவற்றை எடுத்துக் கூறி கருணாநிதி எம்பியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது இளைஞர் அணி முத்துத்துறை வேல்பாண்டி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் காங்கிரஸ் கட்சி சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த வேலைக்கு இவங்கெல்லாம் இடஒதுக்கீடுனால

வேதனையோடு தலை புரிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதர திருமாவும் பேசுகிற சமூக நிதி கோரிக்கை ஏத்து காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக நீதி கூட்டணி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் ஆனால் நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்பு சட்டம் அடையோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளாக மாற்றப்படும் ஆளுநர்களை வெச்சி போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதவெறி தலைவெறி தாடும் மதக்கலவரத்தில் ஈடுபடுகிற தேச தியாகிகளாக போற்றுவாங்க தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிற பிரதமராக இல்ல ஆர் எஸ் எஸ் நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிடும் ஊழல் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜக சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில வாரியா தெளிவா விரிவா வெளியிட்டு இருந்தாங்களே பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டின்னு அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இருக்காரு பை பிஜேபி அது அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா போது ஊழல் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்குதான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்க நினைச்சு வகத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு பொய்ய என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வரான் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம் கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாய்ச்சவாடால் அவசியம் தானா உங்க வாய்ச்சவாடெல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கிங்க அதிமுக கடைசி தொண்டன் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்ட தான் தலைவராக முடியும்னு ஏலம் பழனிசாமி அவர்களை நீங்க அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறக்கல முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுகளையே குத்துன நீங்க பேசலாமா பார்த்து எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப்பிருக்காடே போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு குடும்பத்துக்கே கொத்தடமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன் அவர்களின் தீர்ப்பை படிங்க உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு ஊட்டி இருக்காரு பழனிசாமி வரலாறு தெரியாத ஞானசூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த வரலாறு உடலிட்டு இருக்கார் பழனிசாமி பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார் பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணல்லி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க விவசாயம் சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயம் இல்ல விவசாய அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டுல என்ன லாபம்னு கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்து நான் இன்னும் கேட்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிழார்னு சொல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்